கஷ்டமா இருக்கு. ஏம்மா நான் இருக்கிறேன்ல, ஏலேலு 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 ஏலேலு
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 10 வரையிலானவைகள். அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாறை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பல வகையான பசிகளிலே மக்கள் இன்றைக்கு வாழ்கிறோம். அது பொதுமக்களோ, திருநிலை மக்களோ, அரசியல்வாதிகளோ, அரசு தலைவர்களோ, பணியாளர்களோ, யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளோ, இளையோர்களோ, திருமணமானவர்களோ, முதியோர்களோ, ஈவன் கருப்பையில் இருக்கக்கூடிய கருக்களோ, அனைவருக்கும் ஒரு வகையான பசி மயக்கத்திலே தான் இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. விவசாயி மக்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி என்ற பசியானது இருந்து கொண்டே இருக்கும். மீனவ மக்களுக்கு மீனவ கடன் தள்ளுபடி என்ற பசியானது இருந்து கொண்டே இருக்கும். நடிகர்களுக்கு அரசியல் என்ற பசியானது இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் நடிகர்கள் நினைத்த நேரத்திலே அரசியலுக்குள்ளே நுழைகிறார்கள். தலைவிதி என்னவோ தெரியாது. அரசியல் தலைவர்களுக்கு பதவி என்ற பசியானது இருந்து கொண்டே இருக்கிறது. சமய தலைவர்களுக்கும் பகட்டான பதவி என்ற பசியானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பாசத்திற்கு பசி இருக்கிறது, காமப்பசி இருக்கிறது, பணப்பசி இருக்கிறது, நீதி நேர்மைக்கான பசி இருக்கிறது, உண்மைக்கான ஏக்கம் என்ற பசி இருக்கிறது, உறவு பசி இருக்கிறது. இவ்வாறு இந்த சமுதாயத்திலே, சமயத்திலே, அரசியல் தளங்களிலே, கலாச்சாரங்களிலே பலவிதமான பசிகளால் மக்கள் வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே உணவு பசியை பற்றி பார்க்கிறோம். இயேசு சாதாரண ஏழையின் பசியை தன் கண்களால் பார்த்து பசியாற்றக்கூடிய நிகழ்வினை மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். அப்பம் பழுகுதல் புதுமை தொடக்க கால திருச்சபையில் ஒரு சிறப்பான இடம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இப்புதுமை கற்பித்த பாடங்கள் பல. மக்கள் பசியுற்ற போது இயேசுவின் சீடர்கள் மக்களை அனுப்பிவிட விரும்பினார்கள். ஆனால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு பசியாற்றினார் என நாம் வாசிக்கிறோம். எதற்காக 3 நாட்களாகி என்று இயேசு குறிப்பிடுகிறார் என்றால், அவரின் உயிர்ப்பை சுட்டிக்காட்டவே. இறந்த இயேசு கண்டிப்பாக உயிர்ப்பார். அத்தகைய நம்பிக்கையில் இருப்பவர்கள் அதிசயத்தை, அற்புதங்களை காண்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே 3 நாள். 7 அப்பம் என்பது திருவருள் சாதனங்களை, அருளடையாளங்களை சுட்டிக்காட்டவே. எல்லா அருளடையாளங்களுமே கடவுளின் பரிவின் அடிப்படையிலே என்பதனை சுட்டிக்காட்டவே 7 என்ற எண் பொறிக்கப்பட்டதாக விவிலிய பேராசிரியர்களிட கூற்று. நம்முடைய மத்தியிலே வாழுகின்ற மக்கள் பசியை ஆற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே தியாகமும் இருக்க வேண்டும், தற்கை எழுப்பும் இருக்க வேண்டும், பரிவும் இருக்க வேண்டும், பயிர்தலும் இருக்க வேண்டும். இந்த பசியை போக்குவதற்கு பணம் மட்டுமல்ல ஒரு பொருட்டு, மாறாக பயிர்தலும் பரிவும் தான் துணை என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இன்றைக்கு தூய ஸ்கொலஸ்டிகாவின் விழாவை திருச்சபை கொண்டாடுகிற சூழலிலே இந்த சகோதரி சொல்லுகிற, இந்த கன்னி சொல்லுகிற ஒரு உண்மை, சகோதர சகோதரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்று. அதுவும் ஒரு வகையான பசிதான். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் அண்ணன் தம்பி, தங்கச்சி அக்கா, அல்லது அண்ணன் தங்கச்சி, அல்லது அக்கா தம்பி, இவர்களிடத்திலே இந்த சகோதர பாசம் அன்பு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு காரணம் ஒருவேளை பலதும் இருக்கலாம். பெற்றோர்கள் இருக்கலாம், சமூக சூழல் இருக்கலாம், நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம், அல்லது
அவருடைய தெளிவின்மைகளாக இருக்கலாம், அல்லது சுயநலங்களாக இருக்கலாம், அல்லது இந்த பட்டா பதிப்பதிலே உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், அல்லது பாச தகராறாக இருக்கலாம். நம்முடைய சகோதர சகோதரத்திலே நாம் கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு ஏந்தல் இருக்கிறதே, அதுதான் நம்மை தூக்கிவிடும். பிரச்சனைகள் இருக்கலாம், வேற்று உணர்வுகள் இருக்கலாம், அல்லது வேற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான சகோதர பாசத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதி இருக்கிறது வாய்ப்பில்லை. அவர் தன்னுடைய சகோதரரை அளவு கடந்த விதத்திலே அன்பு செய்தார். அவரை போன்று நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த புனிதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். சொல்வாங்க, ஆகவே முடிந்த வரைக்கும் சகோதரிகளை சகோதரர்களை நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்ய பழகுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வசமாக மாறும். உண்மையான அன்பு நிச்சயமாக நிறைய தியாகங்கள் எதிர்பார்க்கும். உண்மையான அன்பு நிறைய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கும். உண்மையான அன்பு சில சவால்களை சந்திக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கும். நம்முடைய இருக்கின்ற பணக்குகளை வேறறுத்து ஒற்றுமையாக சகோதர பசியை தீர்க்கின்ற அளவுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நாம் பெற்றுவிடலாம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முடிந்தவரை எங்களது பிணக்குகளை நாங்களே சரி செய்து அதற்கு தேவையான தூய ஆவின் வல்லமை எங்கள் மத்தியிலே பொழிந்து நாங்கள் அனைவருமே ஒருவர் ஒருவரோடு இணைந்தும் இணைத்தும் சேர்ந்தும் சேர்த்தும் வாழுகின்ற வகைகளிலே எங்களை நாங்கள் பரிவின் அடிப்படையிலே, பாசத்தின் அடிப்படையிலே ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வாழ்கின்ற சூழலை எங்கள் மத்தியிலே உருவாக்கும் ஆண்டவரே. ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
தொடுமே என்னை கரத்தாலே, தொல்லைகளால் துயர் ஒற்றேன். தொடுமே என்னை கரத்தாலே, தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. போர்க்கு ஆடையில்லாதோர்க்கு
அகதிகளானோர்க்கு சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம், தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம், வாழ்வோர் இறந்தோர் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.